வணக்கம். அறுசுவை ஆனந்தம் ஆரோக்கியம் நிறைந்த சிம்மஸ் கிச்சனில் இன்னைக்கு ஒரு ஹெல்தி ரெசிபி. ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னே இதனால இருக்கிற பெனிஃபிட் என்னென்னா, இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோமோ அந்த ரெசிபியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது பார்க்கலாம். அப்போது உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் நல்ல ஆரோக்கியமுடன் வாழலாம். பொதுவாக நம்ம வந்து நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன், எங்கள் தாத்தா பாட்டி ஊரில் அவங்க 10 to 11 லஞ்ச் முடிச்சுடுவாங்க. அந்த லஞ்சில் சாம்பார், ரசம், ஒரு சாலட், ஒரு பச்சடி, மோர் ஊறுகாய் கண்டிப்பாக இருக்கும், ரசம். அப்படி சாப்பிட்ட உடனே ஈவினிங் 3 o'clock மறுபடியும் வித் இட்லி தோசை எனி ஸ்நாக்ஸ் வித் காஃபி எடுத்துப்பாங்க. நைட் ஒன்லி கூட்டு அண்ட் ரசம் மாத்திரம் சாப்பிடுவாங்க, நைட்டில் மோர் சாப்பிட மாட்டாங்க. அந்த காலத்தில் வெயில், இப்போ கிராமங்களில் இன்றைக்கு போனாலும் வெயில் நிறையா இருக்கும். இந்த டெய்லி பச்சடி சாப்பிட்றதுன்றது அவங்கள ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க. அது பச்சடி வந்து ஒரு கூலிங் ஏஜெண்ட்டாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இன்றைக்கி நான் வாழைத்தண்டு சேர்த்து பண்ணுறேன். என்னோட பச்சடி பெனிஃபிட்ஸ் மாத்திரம் இல்லை, தினமும் ஒரே மாதிரி பச்சடி செஞ்சுருந்தால் போர் அடிச்சிடும் இல்லையா. அதனால் 30 varieties 30 days பட்டுன்னு செய்யலாம் பச்சடின்ற ரெசிபீஸ் ஒரு தமிழ் மேகசீனில் பப்ளிஷ் ஆச்சு. இந்த பச்சடி பெனிஃபிட்ஸ் என்னென்னா, தயிர் சேர்க்குறோம் இதில், அது கூலிங் ஏஜென்ட்டாக நமக்கு செயல்படுறது. பொதுவாகவே சொல்லுவாங்க, நம்ம சின்ன வயசில் பெரியவங்களாம் சொல்கிறத கேட்டிருக்கேன், எங்கேனா வெளியில் போச்சு கொஞ்சம் மோர் அல்லது ஒரு 2 spoon தயிர் ஆறு 1 spoon தயிர் சாதம் சாப்பிட்டு போனால் டென்ஷன் இல்லாமல் அந்த காரியம் முடியும். அதனால் தயிர் நம்ம டென்ஷனை குறைக்கிறதா அவங்க நம்பினாங்க, அதையே ஃபாலோ பண்ணாங்க. இன்னொன்று, இப்போதைக்கு இப்போ சம்மர் வந்துட்டால் நம்ம அடுப்படிக்கு போகிறதே கஷ்டமாக இருக்கும், சாதம் சாப்பிட பிடிக்காது, அந்த மாதிரி சமயத்தில் பச்சடி சாலட்ஸ் இது மாதிரி நம்ம செய்கிறதால நம்மளோட எரிபொருள் மிச்சம் ஆகிறதோடு இல்லை, நம்ம டைம் சேவ் ஆகுது, அதே சமயத்தில் நம்மளுக்கு குயிக்காக ஆகிடுறதால இது ரெஸ்ட்டும் கிடைக்கிறது. இன்னொன்று என்னென்னா, இது எல்லா வயதினருக்கும் ஏற்றது, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிட்றதால சைடு எஃபெக்ட் எதுவும் வரதில்லை. அதே சமயத்தில் நம்ம என்ன காய் சேர்க்குறோம், என்ன ஃப்ரூட் சேர்க்குறோமோ அது நம்மளுக்கு அதனோட பெனிஃபிட்ஸ் ஈஸியாக கிடைக்கிறது. ஸோ ஃபைபர் நிறையா இருக்கிறதால மலச்சிக்கல் வராத காப்பாற்றும், டைஜஷன் ஈஸியாக இருக்கும், நம்ம வேலை முடியுதுன்னு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குற ஒரு ரெசிபி தான் பச்சடி. இன்றைக்கி நான் வாழைத்தண்டு சேர்த்து இதை பண்ணுறேன். பொதுவாக வாழைத்தண்டு நம்மளுக்கு தெரியும், வாழை மரம் நம்ம வாழ்க்கையில் பின்னி பிடிஞ்சிருக்கு, நம்ம வாழ்க்கையோடு சேர்ந்துருக்கு, அந்த மாதிரி இருக்குது. அதனோட பார்ட்டு ஒன்றொன்றும் நம்மளுக்கு சத்து மட்டும் இல்லைங்க, சந்தோஷத்தையும் கொடுக்கறது. இன்றைக்கி நான் வாழைத்தண்டு சேர்த்து பண்ணுறேன். வாழைத்தண்டு பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கோம். வாழைத்தண்டில் இருக்கிற பெனிஃபிட் நிறைய இருந்தாலும் முக்கியமாக நம்மளோட பாடியில் இருக்கிற டாக்ஸினை வெளியேற்றுதல், அப்புறம் அதில் ஃபைபர் இருக்குது, நார் சத்து இருக்கிறதால மலச்சிக்கல் இல்லாமல் காப்பாற்றும். அதோடு இல்லை, கொஞ்சம் கட் பண்ணுறது அதை நீங்கள் கற்றுன்ட்டா ஈஸியஸ்ட்டு வாழைத்தண்டில் ரெசிபி, ஏன்னா சீக்கிரமே வெந்துடும். அது இளந்தண்டாக இருந்தால் சமையல் நிறைய சாம்பார் ரசம் எது வேணுமோ விதவிதமாக பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, இந்த வாழைத்தண்டு அந்த நம்ம எடுக்கிறோம் இல்லையா, கட் பண்ணி எடுக்கிற நாரும் பூஜைக்காகவும் உபயோகிப்பாங்க. இப்போது நம்ம இன்றைக்கி ரெசிபிக்கு போகலாம். என்னென்ன எடுத்துகிட்டு இருக்கோம் பார்க்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டு பெரியவங்க உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, இந்த நாரை எடுத்து காய வச்சுட்டு அதில் விளக்கேற்றினா ரொம்ப நல்லதுன்றதும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போது இன்றைக்கி ரெசிபிக்கு என்னென்ன தேவை பார்க்கலாம். வாழைத்தண்டு கொஞ்சம் திருத்தி அதை மோர் உப்பு அண்ட் தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். நான் அப்புறம் இதை எவ்வளோ எடுத்துட்டுருக்கேன் இது வடிகட்டி மிக்ஸ் பண்ணிச்சே உங்களுக்கு காமிக்கிறேன். மாதுளம்பழம் கொஞ்சம், தயிர் 1 cup, புளிப்பு இல்லாமல் இருக்கணும். அது இப்போ எப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் தயிர் எடுத்து வெளியில் வைக்கணும். இந்த ரெசிபியில் மாதுளம்பழம் சேர்க்குறோம், வாழைத்தண்டு சேர்க்குறோம். இது கூட இன்னொரு பெனிஃபிட்ஸ் என்னென்னா, தயிர் அண்ட் நல்லெண்ணெய் சேர்க்குறோம். நல்லெண்ணையும் உங்களுக்கு தெரியும்,
நல்ல எண்ணெய். அதனால அது கொஞ்சம் தான் சேர்க்க போறோம். இன்னைக்கு எவ்வளவு தாளிக்கிறதுக்கு வேணும் அவ்வளவுதான் சேர்க்க போறோம். சோ இன்னைக்கு எல்லாமே சேர்க்கிறது எல்லாம் உங்க ஆரோக்கியத்தை காப்பாத்தன்றது என்னோட நம்பிக்கை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சக்கரை கொஞ்சம், தேங்காய், துரின தேங்காய், ஆர் நான் இன்னைக்கு டெசிகேட்டட் கோகனட் எடுத்துருக்கேன். நீங்க பேஸ்ட் பண்ணியும் சேர்க்கலாம். உப்பு, மிளகாய் தூள், அது நான் கார்னிஷ்க்காக எடுத்துருக்கேன். பிளாக் சீட்ஸ், பொதுவாக நான் எல்லா சமையல்லையும் பிளாக் சீட்ஸை கொஞ்சம் கொஞ்சம் சேர்ப்பேன். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் ஆர் 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி கணக்கில் தான் எடுத்துருக்கேன். இது 1 டீஸ்பூன், இது 1 டீஸ்பூன், பிளாக் சீட்ஸ் 1/2 டீஸ்பூன், இது 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன், ஆனால் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவேன். இது உப்பு தேவையான அளவு, 1 டீஸ்பூன் சர்க்கரை தேவையான அளவு. அதே மாதிரி பைத்தம் பயிர், பச்சை பயிர் அண்டு சோளம், இது உங்களுக்கு பச்சையாக சோளம் கிடச்சா நீங்கள் போட்டுக்கலாம். அதையும் வேக வச்சு சேர்த்துக்கலாம். இதில் ரெண்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை 2 தடவை எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா இதை கட் பண்ணி அதில் பச்சடியில் சேர்க்கச்சே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் கருவேப்பிலை யார் அவாய்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அவங்களையும் தெரியாத கருவேப்பிலை உள்ளே போயிடும். பச்சை மிளகாய் கொஞ்சம், இஞ்சி, இது ரெண்டும் வதக்கி போடலாம் ஆஃப்டர் தாளிப்பு. இப்போது தாளித்த உடனே என்ன பண்ணுறது பார்க்கலாம். பொதுவாக நம்ம நவராத்திரி சமயத்தில் தான் தானியத்தை யூஸ் பண்ணுறோம். ஆனால் டெய்லியே அதை எந்த ரூபத்திலையாவது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துனா நம்மளுக்கு ஆரோக்கியத்தை, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும், நம்ம உடல் உறுதியும் வழி செய்யும். நான் பொதுவாக என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தானியம் இப்பயும் யூஸ் பண்ணுவேன். புதன்கிழமை ஆனால் க்ரீன் கிராம், தர்ஸ்டே ஆனால் சனா, அது மாதிரி இன்னும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். டெய்லி சமையல்லையும் அந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இந்த எடுத்துகிட்டு இருக்கிற பச்சை பயிரை இவ்வளோன்னு சொன்னேன் இல்லையா, இதை எடுத்து விடுறேன். ஏன்னா நான் இன்னைக்கு சாதம் வைக்கச்சே அந்த அளவு பச்சை பயிரை வேக வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். அதே மாதிரி சோளம் எடுத்துனேன் இல்லையா, இதையும் எடுத்துடுறேன். ஏன்னா இதையும் ஒரு கப்பில் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இந்த வேக வைக்கச்சே என்ன பண்ணேன், ஒரே ஒரு கல் உப்பு சேர்த்தேன் இதுலேயும் இதுலேயும். அதனால் நம்ம பச்சடிக்கு சேர்க்கச்சே உப்பு பார்த்து சேர்க்கணும். ஏன்னா வாழைத்தண்டுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும். இந்த மோரும் அதில் போட்டு வைக்கிறோம் இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் உப்பு போடுறோம். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணிச்சு தேவையான அளவு பார்த்து தான் சேர்க்கணும். இப்போ தாளிப்புக்கு போகலாம். இது ரெண்டுத்தையும் எடுத்து வச்சிடும். கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டேன். இப்போ நல்லா பொன்னிறமாக எடுத்து உளுத்தமாக இருப்பு. இதை நிறுத்திட்டு தேங்காய் சேர்க்குறேன். ஒரு பரட்டு பரட்டிட்டு நம்ம மிக்சிங் பவுலில் இதை போட்டுக்கலாம். தேங்காவும் ஜஸ்ட்டு அடுப்பு நிறுத்திட்டு தேங்காய் பரட்டினேன். கருவேப்பிலை எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தயிர் சேர்க்கலாம். தயிரையும் ஒரு நல்ல ஒரு அடி அடிச்சுட்டும் அப்புறம் சேர்த்துக்கலாம். இங்கே வாழைத்தண்டு நான் காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, இவ்வளோ எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு என்றைக்கு வாழைத்தண்டு இளந்தண்டாக கிடைக்கிறதோ அப்போது பச்சடியும் சாலடும் பண்ணலாம். கொஞ்சம் முத்திடுத்துனா அதை சாம்பாரோ மோர் குழம்பு வேறு எதனா பண்ணிக்கலாம், புளிப்பு கூட்டு அப்படி. இது இளந்தண்டாக இருக்கிறதால இன்றைக்கி நான் பச்சடி பண்ணுறேன். நம்ம எண்ணெய் பொதுவாகவே என் சமையலில் நான் சொல்லுவேன், எண்ணெயும் நெய்யும் கம்மி பண்ணுவேன்னு. இருந்தாலும் எண்ணெய் கம்மி இருந்தாலும் நம்ம மற்றது எண்ணெய் எடுத்துட்டுருக்குமோ அதெல்லாம் ஆரோக்கியம் நிறைஞ்சதாக இருக்கிறதால இது எல்லாமே பேலன்ஸ் ஆகிடும். நிறைய தயிர் யூஸ் பண்ணுவேன் நான். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வாழைத்தண்டு போட்டுக்கலாம். மோரில் போட்டு வச்சுருந்ததால் அது நிறம் மாறலை. வாழைத்தண்டு, மாதுளம்பழம், உப்பு, சர்க்கரை, ஃப்ளாக் சீட்ஸ், தாளிக்கிறதுக்குள்ளே 2 கருவேப்பிலையில் 1 கருவேப்பிலை தாளித்து இன்னொன்று பொடியாக நறுக்கி எடுத்துட்டேன். வேக வச்ச பச்சைப்பயிர், வேக வச்ச சோளம், இது எல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தயிர் சேர்த்து ஒன்றா கலக்கலாம். தயிர் சேர்த்த உடனே உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஃபுல் மிக்சர் தெரியுது இல்லையா, இதே மாதிரி சாலடும் பண்ணலாம். நான் வேறு ஒரு இன்னொரு சாலட் பண்ண உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரியும் சாலட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பொதுவாகவே குழந்தைங்க கலர்ஃபுல்லாக இருக்குச்சு அதை சாப்பிட்றதுக்கு அவங்க அடம் பிடிக்க மாட்டாங்க. ஸோ கலர்ஃபுல் பச்சடி ரெடி. இப்போ நம்ம கார்னிஷ்க்கு கார்னிஷ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணதுக்கு போகலாம். அங்கே மாதுளம்பழம் நிறம், கருவேப்பிலை, அந்த சோளத்தோட அழகு எல்லாம் சேர்ந்து கலர்ஃபுல் பச்சடியாக இருக்குது. டெஃபினட்டாக குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணிச்சு ரெட் சில்லி பவுடரால் அலங்காரம் பண்ணலாம். உங்களுக்கு தோணிச்சுன்னா ஊறுகாய் மிளகாலையும் அலங்காரம் பண்ணிக்கலாம். அவங்கவுங்க இஷ்டம் முந்திரி பருப்பில் பண்ணலாம், வேர்க்கடலையில் பண்ணலாம். உங்களுக்கு எது உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு பிடிக்குமோ, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சர்விங் போகலாம். வாழைத்தண்டு பச்சடி ரெடி. ஒரு ஒரு கப்பில் வாழைத்தண்டுக்கு மாதுளம் பழத்தில் கார்னிஷ் பண்ணியிருக்கேன். இன்னொரு கப்பில் ஊறுகாய் மிளகாய் வித் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் என்னென்ன விருப்பமோ நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிற பொருளும் கூட்டியோ கம்மி பண்ணியோ உங்கள் இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம். இது பச்சடி இருக்கிறதால எப்பயும் எந்த சமயத்துலேயும் செய்யலாம். அதே சமயத்தில் சாதம் கம்மி பண்ணிவிட்டு பச்சடி சாலட்லாம் நிறையா பண்ணலாம். இப்போ சம்மர் வரப்போகிறது. சம்மரை அதனால் வர அந்த விளைவுகளை பாதிக்காமல் நம்ம காப்பாற்றுறதுக்கு வருமும் காப்போம். இப்போ பிடிச்ச டெய்லி நம்ம வாழைத்தண்டு பச்சடி அல்லது எந்த பச்சடி உங்களுக்கு இஷ்டமோ அதை பண்ணுங்கள். பட்டு தயிரை நிறையா சேர்த்துண்டா நல்லது. தயிரை கூட மோர் இன்னும் நல்லது. நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு வாழைத்தண்டு மோர்லாம் எப்படி பண்ணுறது மசாலா மோர்னு சொல்லிட்டு. ஸோ ஹெல்த்தியாக இருக்க தினம் ஒரு பச்சடி சாப்பிடுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த வாழைத்தண்டு பச்சடி கூட வாழைக்காய் பொரியல் அண்ட் உருளைக்கிழங்கு ஆனியன் உருளைக்கிழங்கு வித் ஆனியன் சாம்பார். இந்த பச்சடியை நீங்கள் வந்து ரோட்டி கொடியும் சாப்பிட்லாம், சாத்து கொடியும் சாப்பிட்லாம். உங்களுக்கு எது விருப்பமோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சிம்மர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் நீங்கள் தொடர்ந்து எனக்கு கொடுத்து வரும் பாராட்டுக்கு அண்ட் சப்போர்ட்டுக்கு நன்றி. இந்த ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சிம்மர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஹெல்தி ரெசிபியுடன் சிம்மர்ஸ் கிச்சனில் நாம் சந்திக்கலாம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய் பாய்.